எல்லா புகழும் இறைவனுக்கு உரித்தாகட்டும். அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபூ பிராஸ் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திண்ணை தோழர்கள் ஒருத்தர். திண்ணை தோழர்கள் அப்படின்னா என்னென்னா, மஸ்ஜிதே நபவியில் ஒரு திண்ணை கட்டப்பட்டிருக்கும். அங்கே சஹாபா பெருமக்கள் எப்போவுமே தங்கியிருப்பாங்க. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்சி கொடுப்பாங்க. அதாவது ரசூல்லா உருவாக்கின பள்ளி என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் தொழுகைக்காக மட்டும் கிடையாதுங்க, அங்கே கல்வி பணி நடந்து கொண்டே இருக்கும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன கட்டளையிடுறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்த்து கவனித்து குறிப்பிடுத்து மக்களுக்கு சொல்வதற்காக தோழர்கள் தங்களை தாங்களே அர்ப்பணித்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட தோழர்களில் ஒருவர் தான் அபி பிராஸ் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் சில இரவுகளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்கியிருக்கின்றேன். அப்படி தங்கியிருக்கும் போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அப்போ தங்கும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறதுக்கு ஒழு செய்ய தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதாவது தகஜ தொழுகைக்கு. அப்புறம் அவங்களுக்கு அந்த விரிப்பு விரிக்கிறது, இது போன்ற சின்ன சின்ன உதவிகள்லாம் என்ன செய்வார், இந்த தோழர் செய்வார். அப்போ ஒரு நாள் இவரை பார்த்து ரசூலா கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது எங்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த தோழர் என்ன தெரியுமா கேட்டார், யார் ரசூலுல்லா, நான் மறுமையில் ஜன்னத்தில் உங்கள் கூட இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பியும் கேட்குறாங்க, வேறு ஏதாவது வேணுமா, இன்னும் ஏதாவது கேளுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் திருப்பி என்ன பதில் சொல்கிறான்னா, யார் ரசூலுல்லா, மறுமையில் சொர்க்கத்தில் உங்கள் கூட இருக்கணுங்க, இதுதான் எனக்கு தேவை. அருமையானவர்களே, சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா சொன்னாங்க, அப்போனா நீங்கள் சஜிதாக்களை அதிகமாக செய்யுங்கள், சஜிதாக்கள் அதிகமாக செய்வதன் மூலமாக எனக்கு உதவுங்கள் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவர் இருக்கிறார். ஒரு அருமையான சந்தர்ப்பம் தானே, குறிப்பாக தஹஜ்ஜுத்துடைய நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கேட்குறாங்க, என்னப்பா வேணும் உனக்கு, ஏதாவது கேளுண்டு. அப்போ இவர் என்ன கேட்டிருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்துருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சுருந்தா உடனே இவர் கிடச்சிருக்கோம், உலகத்தில் என்ன வேணால் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் என்ன கேட்டார் தெரியுமா, பார்த்தீங்க தானே, ரசூல்லாவோட இங்கே இருக்கணும், அதை விட ஒரு பெரிய சந்தோஷம், அதை விட ஒரு மகிழ்ச்சி ஒரு தோழருக்கு என்ன இருக்க முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து திருப்பி கேட்குறாங்க, அது என்னென்னா, சரி மறுமையில் எங்கூட இருக்கிறது சரி, வேறு ஏதாவது வேணுமான்ற அர்த்தத்தில் என்ன செய்கிறாங்க, வேறு ஏதாவது கேளுங்க அப்படிங்கிறாங்க. திருப்பி இவர் என்ன கேட்குறாருன்னா, யார் ரசூலுல்லா, மறுமையில் நான் உங்கள் கூட இருக்கணுங்க. அப்போ அருமையானவர்களே, இது கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துருவோம் சொன்னாங்க, அதிகமாக சஜிதா செய்யுங்க. அப்போ சஜிதானா வெறும் ஃபர்லான தொழுகையில் செய்யக்கூடிய சஜிதா மட்டும் இல்லைங்க, நஃபிலான தொழுகையிலே செய்யக்கூடிய சஜிதாக்கள், குரான் ஓதுபோது செய்யக்கூடிய சஜிதாக்கள், ஆக அதிக அதிகமாக இறைவனுக்கு பணிந்து நாம் பயபக்தியாக நடந்து கொண்டோம் என்று சொன்னால், இதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ அதிகமாக சஜிதா செய்வதன் மூலமாக எனக்கு உதவி செய் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா, சஹாபா பெருமக்கள் வந்து இந்த உலகத்திற்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த உலகம், இந்த உலக வாழ்க்கை என்பது முடியக்கூடிய ஒன்று, இது வந்து நிரந்தரமானதல்ல. அப்போ நிரந்தரமாக நீண்ட கால வளல் ஆகிறது ஹைரோ அபுக்கா அல்லாஹ் சொல்கிறான், அதுதான் சிறந்தது, அதுதான் மிக நிரந்தரமானதுன்றான். அப்போ அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக தான் இவங்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. பாருங்களேன், இன்னொரு குறிப்பு சொல்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சஹாபாக்களோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்தவர்களிலே 70,000 பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த அவையில் இருக்கக்கூடிய உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு உடனே கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அதை 70,000 பேரில் நானும் இருப்பதற்கு நீங்கள் துவா செய்யுங்க யார் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அதை ஒப்புக்கொண்டார்கள். உடனே இன்னொரு தோழர் எழுந்து யார் ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உகாஷா முந்தி கொண்டார். அப்போ பாருங்கள், சஹாபா பெருமக்கள் என்ன விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுமையில் சொர்க்கத்துக்கு போகணும், மறுமையில் அல்லாஹ்வோட திருப்தி கிடைக்கணும், மறுமையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம் அல்லவா. இதை பாருங்கள், என் திருக்குறான் சுட்டி காட்டுவதை, إِنَّ الَّذِينَ لَا يُرْجُونَ لِقَاءَنَا وَرَضُوا بِالْحَيَاةِ الدُّنْيَا وَاطْمَأَنُّوا بِهَا وَالَّذِينَ هُمْ عَنْ آيَاتِنَا غَافِلُونَ أُولَئِكَ مَأْوَاهُمُ النَّارُ بِمَا
بما كانوا يكسبون. உண்மை யாதனில் எவர்கள் நம்மை சந்திக்க இருப்பதை நம்பவில்லையோ, மேலும் உலக வாழ்க்கையில் மன நிறைவு கொண்டு அதிலே முழு நிம்மதியும் அடைந்தார்களோ, மற்றும் எவர்கள் நம்முடைய சான்றுகளை குறித்து அலட்சியமாக இருக்கின்றார்களோ, அவர்களின் புகலிடம் தங்களின் தவறான கொள்கைகள் மற்றும் நடைமுறையினால் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீமைகளின் காரணமாக நரகமாகும். அன்புக்குரியவர்களே, பார்த்தீர்களா இறைவேதம் சொல்லுவதை? அப்போ மறுமையில் யார் நஷ்டமடைவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய சான்றுகளை அலட்சியப்படுத்தி விட்டு இந்த உலக வாழ்க்கையிலேயே முழுகி போய் அதிலேயே நிம்மதி அடைந்து அதிலேயே மனநிறைவு கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா, இவர்கள் மறுமையிலே தோல்வி அடைவார்கள், இவர்கள் செல்லும் இடம் நரகம் என்று இறைவன் கூறுகின்றான். அப்போ நபித்தோழர்கள் இது போன்ற வசனங்களை அவர்கள் புரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டதால் தான் உலகத்தை பொறுத்தவரை அவர்கள் பெரும்பாலும் அக்கறை எடுத்துக்கொள்வதில்லை, அதனை பொருட்படுத்துவதில்லை, மாறாக அதிக அதிகமாக மறுமைக்காக, இறை திருப்திக்காக மறுமையிலே வெற்றி பெற வேண்டும், நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயல்பட்டதை நான் பார்த்தோம் அல்லவா. ஆக அதுபோன்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.